சார், வெரி நைஸ் ஃபிலிம் பண்ணியிருக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இதோடைய தேங்க்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அருண் சார், சொன்ன மாதிரி தான் ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் எல்லாருக்கும். இது ஒரு தேங்க்ஸ் மீட். இந்த தேங்க்ஸ் மீட் எதுக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு விளக்கிடுறேன். ஏன்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒவ்வொரு தியேட்டரில் ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஷோ தான் கிடச்சிது. அதை நான் யாரையும் குறை சொல்லணும் இல்லை, பிகாஸ் அப்படி தான் அது. ஏன்னா ரெண்டு பெரிய படங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எங்கேயோ ப்ரீவியூ ஷோ போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. தியேட்டர் ரிலீஸ் ஆன ஃபீலே இல்லைன்றது. பட் முதல் முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணது எடிட்டர் மோகன் சார் எனக்கு கால் பண்ணாங்க. அம்மா மதுரையிலேருந்து ரிப்போர்ட் வந்ததுமா ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு இதை புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, இப்போ உட்காராதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறது தான் இந்த படம் கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு எடிட்டர் மோகன் சார் சொன்னாங்க. அப்புறம் என்னோடய அப்பா சொன்னாங்க படம் பார்த்துட்டு இது ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜயகுமார் சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எங்களுக்கு கிடச்சிது. அங்கேருந்து தான் வந்து எங்கள் டீம் ஒட்டுமொத்த லைக்கா ப்ரொமோஷன் டீம் சொல்லணும், சரண் சார், சுரேஷ் சந்திரா சார், ஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் உழைக்க ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் டே இன்னும் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய தியேட்டர்ஸ் நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஷோஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பிக நன்றி சொல்ல தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த கான்ஃபிடன்ஸை அந்த தியேட்டருக்காரங்களுக்கு கொடுத்தது அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது தான் இந்த தேங்க்ஸ் மீட். இப்போ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த வாரம் தான் முதல் வாரம் மாதிரி. இப்போது இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த வாரம் கொடுக்க போகிற ஒரு விஷயந்தான் ராஜசேகர் சார் தான் சொல்லணும் பார்த்தீங்களா. லைகான் ப்ரொடக்ஷன்ஸும் ராஜசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க. ஒரு ராஜசேகர் சார் வந்து இனிஷியலாக அந்த படம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தான் நாங்கள் பண்ணுறதா இருந்தோம். ஆனால் லவ் ஸ்டோரி ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். என்னோடய ஸ்டைல்லேருந்து கம்ப்ளீட்டான வேறு ஸ்டைலில் எழுதுகிறாங்க, அது உண்மை தான். பட் அப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம நினச்ச மாதிரி பண்ண அவ்வளோ வரும்னு சொன்னோன்னே தைரியமாக பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், என் கூட வம்சி இருக்காரு, அவங்க பத ஜீவன் இருக்காருன்னு சொல்லி எந்த கட்டத்துலையுமே அதாவது கடைசி ரிலீஸ் வரைக்குமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட எங்களை பண்ண வீட்டில் அவர். நம்மளே ஒரு கட்டத்தில் போய் பட்ஜெட் ஜாஸ்தியாவது நம்ம ஃபீல் பண்ணால் கூட ராஜசேகர் சார் எந்த இடத்துலையுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்து கொடுத்தாரு. அருண் ஜெய் சார் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ சேகர் சார், அது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து தமிழ் குமரன் சார் நான் டெல்லி லான்ச்சில் பேசின மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை வந்து அச்சம் என்பது இல்லையன்றது தமிழில் இருக்க நம்ம எல்லா லாங்குவேஜில் கொண்டு போனோம் இந்த படத்தை. மிஷன் டைட்டில் மாற்ற வச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து கொடுத்தது வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும் தமிழ் குமரன் சார் அவர்களுக்கும் சுப்பு சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போயிருக்கு. அந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சை தான் ஃபேஸ் பண்ணிச்சு முதல்லேருந்து. நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு செட்டு பல தடவை மழை வந்து விழுந்து திருப்பியும் அது எழுப்புறதுக்கு அது ஒரு 20% 30% சார்ஜ் ஆஃப் த ஒரிஜினல் செட் காஸ்ட் வந்தது. ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்றைக்கி ரிலீஸ் வரை கூட சொல்கிறேன்னா பல சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்த்தாகவும் நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக இந்த வாரம் நேற்று நாங்கள் மதுரையில் இருந்தோம். மதுரையில் இருக்கும் போது ஒரு தியேட்டர் ஓனர் வந்து சொன்னார், அந்த தியேட்டர் ஓனர் சண்முகா தியேட்டர் அவர் ஓனர் வந்து சொன்னார் என்கிட்ட, சார் ரெண்டு வாரம் கவலையப்படாதீங்க சார், இந்த வாரம் விட்டுருங்க, இதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கவலையப்படாதீங்க, நாங்கள் நாலு ஷோ போட்டிருக்கோம், தேர்ட் டேலேருந்து நாங்கள் நாலு ஷோ போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த வேர்ட் ஆஃப் மவுத், இந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. எனக்கு வார்த்தைகள் இல்லை, நான் எல்லாரை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். சந்தீப், சரவணன், ஆல் த பில்லர்ஸ் ஃபார் த ஃபிலிம், ஜிவியோட மியூசிக் பற்றி எல்லோரும் சொல்லி தான் ஆகணும். நான் லாஸ்ட் டைம் டெய்லி லான்ச்சில் பண்ண மறந்துட்டேன். ஜிவியோட மியூசிக் வந்து ஒரு சாங்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போனதுக்கு ஜீவிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அது என்னை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு, நானும் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஜீவி. அண்ட் இயல், யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர். அண்ட் இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமை, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் அவர் ஃபிலிம் அண்ட் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் அபி, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. உனக்கு தேவையான அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இப்போது இதை நீ வச்சுட்டு இன்னும் பல நல்ல படங்கள் பண்ணுவேன், அப்பா பெருமைப்படுத்துவேன்னு நம்புகிறேன். பரத், வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் அகெயின், யூ ஹாவ் எ லாங் கரியர் இன் ஆல் லாங்குவேஜஸ். யூ ஹாவ் கன்னடா, மலையாளம், தமிழ், ஆல் லாங்குவேஜ் யூ ஹேவ்.
சரவணன் சார் தேங்க்யூ. ராட்சசனில் அவ்வளோ பெரிய வில்லனாக பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தீங்க. இது சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்தீங்க. ராமலிங்க மேஸ்திரி அவர் வந்து அந்த செட்டோட மிகப்பெரிய பேக் போன். அந்த சரவணனோட ஸ்கெச்சஸ்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய படமாக எனக்கு தெரியறதுக்கு காரணம் இவங்களாம் தான். சந்தீப் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லணும், யாருன்னா எல்லா படத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கதை தான். அந்த கதை இல்லைன்னா அந்த படம் இருக்காது. அந்த கதையை கொடுத்த மகாதேவ் சருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. கதையை கொடுத்துட்டு அவர் போல என் கூட இருந்தார். எல்லா தகவல்களையும் வந்து டவுட் வரும்போது நான் ஸ்க்ரீன் பிளேயில் நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவரோட அது எல்லாமே எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் மெயினாக செல்வா மாஸ்டர், அவரோட உழைப்பு ரொம்ப பெருசு இந்த படத்தில். ஏன்னா இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸு ஆனால் ஒரே மாதிரி அவர் ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செல்வா மாஸ்டர்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் ஒர்க் பண்ண அத்தனை ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க இப்போது அந்த இன்ட்ரமிஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இழுக்கணும். அது பேர் 100 பேர் மேலே இருக்காங்க. 100 பேருக்கு ரோப் கட்டணும். அந்த 100 பேர் இழுக்கிறதுக்கு ஒரு ரோப்புக்கு 3 பேர் வேணும். ஒரு 500 பேர் அன்றைக்கி மட்டும் செட்டில் இருந்தாங்க ஃபைட்டர்ஸ் மட்டும். அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணியதாக கூட ஒரு பல ஆபத்து நிகழ்ந்திருக்கக்கூடும். இன்ஃபேக்ட் நடுவில் அருண்ஜெய் சார் இருக்கார். அந்த ஷார்ட் முடிகிற வரைக்கும் எனக்கும் செல்வா மாஸ்டருக்கும் ஹார்ட் பீட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் செல்வா மாஸ்டர் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணார். எஸ்பெஷலி சார் ஒரு டைவிங் ஷாட் இருக்குது, மொட்டை மாடலில் குதிக்கிற ஷாட். அது சிஜி கிடையாது, ஒரிஜினல் ஷாட். அது அவர் டூப்பு போடாமல் அவராக குதித்தது அந்த காலை பிடிக்கிற ஷாட், அந்த வில்லனை காலை பிடிக்கிற ஷாட். இதெல்லாம் வந்து எப்படி சொல்லணுன்னே தெரில எனக்கு. இது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துருச்சு. அருண்ஜி சார் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் லாஸ்ட். இது வந்து எங்கள் டீம் மொத்தமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு, உங்கள் டெடிக்கேஷனுக்கு, நாங்கள் எல்லோருமோ சேர்ந்து ராஜசேகர் சார் லைக்கா எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்ததை நாங்கள் நினச்சிக்கிறோம். இந்த வாரம் கண்டிப்பாக வந்து எல்லா உங்கள் சப்போர்ட், மீடியா சப்போர்ட்டில், ஏன்னா மீடியா நீங்கள் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு வந்து எங்களை என்கரேஜ் பண்ண விதம் தான் எங்களை வந்து இந்த படத்தை வந்து இன்னும் புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு எங்களை நினைக்க வச்சது. நான் யூஸ்வலாக யாருமே பேசலை, அதனால் பேச வேண்டிய சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன். அதனால் இவ்வளோ பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாரமும் அந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் டு என்டையர் டீம். அண்டு ஏமி, அவங்களால வர முடியல. ஏமி வந்து அவங்க நினச்சாங்க மெட்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிலிம் மண்டரா இல்லாமல் அகெயின் ஷீ இஸ் ப்ரூவிங் அகெயின் கம்மிங் பேக் அண்ட் ப்ரூவிங் அகெயின் ஷி கேன் கேரி அ சச் அ பிக் ரோல் அப்படின்றத ஏமி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிமிஷா இஸ் ஆல்வேஸ் ஐ டோல்டு நிமிஷா இஸ் அ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ஆக போகிறாங்க. கண்டிப்பாக நமக்கு திருப்பியும் ஒரு சரிதா மேடம், ஒரு சாவித்ரி மேடம் மாதிரி ஒரு பொட்டென்ஷியலான ஆக்டர். அவங்க ஒரு ப்ராப்பர் ஆக்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஷி கேன் டூ எனி திங், ஷி கேன் கேரி த ஃபிலிம். அவங்க படங்கள் மலையாளத்தில் பார்த்துருக்கோம், கிரேட் இன் கிச்சன்லாம். இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து 3 படங்கள் தமிழில் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. அது தொடர்ந்து நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு உழைச்ச அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you. And ruchi, sorry I forgot you. Ruchi vandu ellarkum or first padam, ellarume vandu Saravanan, Sandeep ellarume romba chinna pasanga, avanga energy vandu nariya night shoots, so avanga energy vandu engal supportive ah irundha solnum. thank you ruchi, you did an amazing job as a first film. You kept our trust. thank you so much for everyone, and thank you.